எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் பொது தமிழ் 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4 காணொளி. நம்ம இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முதல் கேள்வி: தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், சத்தி முத்தப்புலவர் இயற்றிய இப்பாடல் வரிகள் உணர்த்தும் செய்தி. இதுக்கு சரியான விடை: பறவைகள் வலசை போதல் பற்றி. பறவைகள் வலசை போதல் பற்றி. இரண்டாவது கேள்வி: எங்கிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை: ஐரோப்பா. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். ஐந்தாவது கேள்வி: சிட்டுக்குருவியின் அடைகாக்கும் காலம்? 14 நாள்கள். சிட்டுக்குருவி எத்தனையாவது நாளில் குஞ்சு பொறிக்கும்? 15வது நாள்கள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. துருவப்பகுதி. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர். இதுக்கு சரியான விடை: பாரதியார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர். இதுக்கு சரியான விடை: பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறிய பறவையியல் ஆய்வாளர்? இதுக்கு சரியான விடை: சலீம் அலி. அடுத்து 13வது கேள்வி: பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்? சலீம் அலி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தட்பவெப்பம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல்: தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும்.
தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். வழித்தடம் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம். இதுக்கு சரியான விடை ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா எனும் பறவை இனம் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய வல்லமை உடையது? 22,000 கிலோமீட்டர் வரை. பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். அடுத்து பொறுத்துக, ஆப்ஷன் பி இதுக்கு சரியான விடை. கண்டம்னா காண்டினென்ட், வலசை, மைக்ரேஷன், புகலிடம், சேஞ்சுரி. மீண்டும் பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கிளைமேட், கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, வெதர், வானிலை, கிராவிடேஷனல் ஃபீல்டு, புவியீர்ப்பு புலம். அடுத்து, கிழவனும் கடலும் அதாவது த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற புதின நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்கோ. த ஓல்டு மேன் அண்ட் த சி என்ற புதின நூலுக்கு எர்னஸ்ட் ஹெமிங்கோ நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1954. கிழவனும் கடலும் இக்கதையின் நாயகன் சாண்டியாகோ. சாண்டியாகோ, சாண்டியாகோ என்ற வயது முதிர்ந்த மீனவருக்கு கடந்த எத்தனை நாள்களாக மீன் கிடைக்கவில்லை? இதுக்கு சரியான விடை எண்பத்தி நான்கு நாள்கள். மனோலின் எனும் சிறுவன் மீன்பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக சாண்டியாகோ என்ற முதியவருடன் எத்தனை நாள்கள் கடலுக்கு வந்தான்? இதுக்கு சரியான விடை 40 நாள்கள். நண்பகலில் தூண்டிலில் சிக்கிய மீன் எத்தனை மணி நேரமாக சாண்டியாகோவிடம் ஆட்டம் காட்டியது? இதுக்கு சரியான விடை 4 மணி நேரம். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்துகள் எத்தனை? 30. அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். இவை எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கும், அவுகார குறுக்கும், மகர குறுக்கும், ஆயுத குறுக்கும் என 10 வகைப்படும். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது ஆயுத எழுத்து, அதாவது ஆயுதம். ஆயுதம் இல்லை, ஆயுதம். அடுத்து 37. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானவற்றை சுட்டுக. தொடர்நிலை, மீதியெல்லாம் பாருங்க, முப்புள்ளி, முப்பாட்புள்ளி, தனிநிலை, இதெல்லாம் ஆயுதத்தின் வேறு பெயர்கள். திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அகர முதல எழுத்தெல்லாம், இதில் அகரம் எதற்கு தொடக்கம்? எழுத்தின் தொடக்கம். திருக்குறளில் கூறப்பட்ட ஆதி பகவன் முதற்றே உலகு, இதில் ஆதி பகவன் எதற்கு தொடக்கம்? உலகம்.
மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் டேஸ் துன்புறுத்தும். இதுக்கு சரியான விடை பசி. உரிய காலத்தில் எது கெடுப்பதும் காப்பதுமாக இருக்கிறது? மழை. முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யார்? முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யார்? பெரியோர். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். தன் பிள்ளையை பெற்றெடுத்த மகிழ்ச்சியை விட எது தாய்க்கு பெருமகிழ்ச்சி தருகிறது என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? புகழ். பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பர், அன்பு உடையவர் தம் உடலும் பிறர்க்கே என்பர். உயிருள்ள உடல் அன்பு, உயிரற்ற உடல் எலும்பும் தோளும். ஒருவருக்கு சிறந்த அணி எது? ஒருவருக்கு சிறந்த அணி பணிவும் இன்சொல்லும். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காய் உண்பதை போன்றது. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காய் உண்பதை போன்றது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 2016 ஆம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? மாரியப்பன் தங்கவேல். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, அவனை பெற்ற பொழுதை விட இப்போதுதான் அதிகமாக மகிழ்கிறேன் என்றவர் மாரியப்பன் தாய். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது TNPSC குரூப் எக்ஸாம்ஸ் பொதுத்தமிழ் 6th தமிழ் டெஸ்ட் நம்பர் 4 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.